சின்னத்திரை ரசிகர்களின் ஃபேவரட் என்டர்டெயின்மெண்ட் ஷோவான குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டியாளர்கள் எலிமினேட் செய்யப்படுவார்கள். அந்த வகையில் இந்த வாரம் வெளியேறப்போகும் நபர் யார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த வார அடிப்படையில் சிவாங்கி மற்றும் விஜய் விஷால் இருவரும் தான் டேஞ்சர் சோனில் இருந்த நிலையில் யார் வெளியேறப்போகின்றார் என்ற பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. கடைசியில் யாரும் எதிர்பார்க்காத அதிரடி ட்விஸ்ட் ஏற்பட்டது. இதில் பாக்யலட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் இளசுகளின் மனதை கவர்ந்த விஜய் விஷாலுக்கு என்றே தனி ரசிகர் கூட்டம் உள்ளது. இந்நிலையில் விஜய் விஷால் தான் குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சியில் இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட உள்ளார். ஏற்கனவே சிவாங்கி தான் இந்த சீசனின் டைட்டில் வின்னர் என தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்ற நிலையில் இது இப்போது உறுதியாகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த சீசனில் தொடர்ந்து ஆண் போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதால் இன்னும் மைம் கோபி மட்டுமே மிச்சம் இருப்பார். இவராவது பைனல் வரை இருக்க வேண்டும் என ரசிகர்கள் விரும்புகின்றார்கள். மேலும் சிவாங்கி இருந்தால் தான் குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சிக்கு கண்டென்ட் கிடைக்கும் என்பதால் அவரை அவ்வளவு சீக்கிரமாக விஜய் டிவி வெளியேற்ற மாட்டார்கள். இதனால் தான் விஜய் விசாலை வெளியேற்றிவிட்டு சிவாங்கியை சர்வ் செய்து விட்டார்கள் என்றும் ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஏற்கனவே சிவாங்கி கடந்த 3 சீசன்களிலும் கோமாளியாக இருந்து இந்த முறை குக்காக களமிறங்கியுள்ளார். மேலும் இந்த வாரம் கோமாளிகள் அனைவரும் குக்குகள் போன்றே வேடமிட்டு வந்திருப்பதால் நிகழ்ச்சி மேலும் களை கட்டியுள்ளது. அதில் புகழ் போட்டியாளர் ஷெரின் போன்றும் குரேசி போட்டியாளர் சிருஷ்டி டாங்கோ போன்றும் வேசமிட்டு ஓவரால் பறை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.